ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னொரு வீடு சாயங்க மிக்க மகிழ்ச்சி. ஸோ இனி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து என்னென்ன நாட்கோழி நான் வளர்க்குறேன், அது எதுக்காக நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ கடைசியில் பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ நம்ம வீட்டில் வந்து என்ன கோழி வளர்க்குறோம்னா, சிறுவிடை வளர்க்குறோம். நான் வந்து இப்போ நீங்கள் வீட்டில் வந்து கோழி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த கோழி தான். என்னென்ன ரீசன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன். 5 ரீசனுக்காக நம்ம வந்து சிறுவிடையை வந்து வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னா, வந்து ஃபஸ்ட்டு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதுக்கு அதிகம். நம்ம வந்து ஒர்க்குக்கு போயிட்டுருப்போம், இல்லை வந்து இதை சைட் பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்ருப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது இந்த சிறுவிடை தான். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ஸ்பெஷல் கேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் கேர் பண்ணணும், ஆனால் ரொம்ப வந்து ஏதாவது ஆகிடுமா அப்படின்னால அதுவே வந்து அதோடய பாடியை வந்து டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து, சிறுவிடைகள் கோழிகள் வந்து நிறையா வந்து முட்டை விடுங்க. ஸோ நம்ம முட்டையை கூட ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி எடுத்து பண்ணலாம். ஸோ அது முட்டைக்கும் வந்து நிறையா சிறுவிடை கோழி தான் வந்து நிறைய முட்டை விடும். அண்ட் மூணாவது பாயிண்ட் என்ன வந்து, முட்டை நீங்கள் அடை வச்சிங்க அப்படின்னா வந்து அந்த தாய்க்கோழி வந்து எல்லா அந்த எத்தனை முட்டை வைக்கிறீங்களோ அத்தனையும் வந்து அது பொறிக்க வைக்கிறது வந்து ரொம்பவே வந்து மெனக்கெட்டு வந்து பொறிக்கும் வைக்கும். ஏன்னா நம்ம வீட்லேயே வந்து 11 முட்டை வந்து நம்ம வந்து அடைக்க வச்சுருந்தோம், அந்த 11 முட்டையுமே வந்து குஞ்சு பொறிச்சுது. ஸோ அதுக்கும் வந்து சிறுவிடை கோழிகள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 4th பாயிண்ட் வந்து, அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ப்ராஃபிட் எவ்வளோ தான் வந்தாலும் வந்து அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் செலவு வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா வந்து ப்ராஃபிட் வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ சிறுவிடை கோழிங்க வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து இப்போ வெங்க காலையில் வந்து நீங்கள் வந்து அரிசி போடலாம், இல்லை நைட்டு நீங்கள் குழம்புக்கு வந்து இப்போ வெங்காயம் வெட்டி போடுறீங்க, அதோட தோல்லாம் வந்து மீதியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட தோல் வந்து நீங்கள் போடலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதால நம்ம ப்ராஃபிட் வந்து நிறைய பார்க்கலாம். அண்ட் 5th பாயிண்ட் என்ன வந்து, இப்போ சிறுவிடை கோழிகள் வந்து நீங்கள் விற்கணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டலாம், அது வந்து நல்ல ரேட்டுக்கு வந்து விற்கலாம். ஸோ இது வந்து 5th பாயிண்ட்டு. ஸோ இதுதான் இது இந்த காரணத்தினால தான் வந்து நம்ம வீட்லேயே வந்து இப்போ ஒரு 15 சிறுவிடை கோழிகளை வந்து வளர்த்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி நம்ம கோழி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது வந்து சிறுவிடை கோழிகள். நான் அது வீடியோவை உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி கோழியை வந்து ஒரிஜினலாக பார்த்து நீங்கள் வாங்குங்க. நான் நிறைய அது எப்படி ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கிறது, முட்டையில் எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே பார்க்கணுன்னு நம்ம சேனலில் செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.